பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு, யார் துணிஞ்சு அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறுறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அது வேண்டான்னா ஒரு 1000 ஆடு கொடுப்பேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதித்து கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு, ஆனால் குளத்தில் இவரே விஷப்பாம்புலாம் கிடக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான், படபடபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறியிருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிறப்படி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றிருக்கான். ஓஹோ அப்படின்னா ஒரு 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சுட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவனே தெரியணும் அப்படின்றான். அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான், அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும். இந்த காலத்தில் எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள், கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில். இப்போ சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு, காட்டுக்கெலாம் போக வேண்டாம், நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம், ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான், அப்படி தான் இருக்குது. அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள அது அது ரொம்ப அவஸ்தை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும் நிறைய சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னென்னவோ பண்ணிகிட்ருக்குறாங்கல்ல, ஆனால் இயற்கை வந்து அந்த 50-50 ரேஷியோவை அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா, 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகு தான் உலக அளவில். 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகுது. இது எதுக்கு 16 அதிகமாக பிறகுதுன்னா, அந்த வாலிப வயசை அடையிறதுக்குள்ளே 16 செத்து போகுது, 16 அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தனமாக போகிறதுனால செத்து போகுது. அந்த 50-50 இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த உலக யுத்தம் நடந்தது இல்லை, முதல் உலக யுத்தம் 2வது யுத்தம், அப்போ பார்த்துருக்குறாங்க கணக்கு எடுத்துருக்குறாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 116 ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக 160-170 பிறக்க ஆரம்பிச்சுதான். 100 பெண் குழந்தைக்கு 170-180 ஆண் குழந்தை. இது எதுக்குன்னா, அந்த போரில் செத்து போகுதில்ல ஆம்பளை பிள்ளைகள், அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது, அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது சொல்லிகிட்டு இருக்கு. புறா எல்லாம் வளர்த்திங்க, நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊரில். புறா வளர்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு. அந்த 2 முட்டையும் குஞ்சு பறிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும், ஒன்று பொண்ணாக இருக்கும். அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது, அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ரெண்டையும் அந்த பெண்ணாகவோ ரெண்டையும் ஆணாகவோ மாற்ற முடியாது நம்ம. அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். அதனால தான் ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது. ஒன்றுக்கு மேலாம் சங்கடம் தான். ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம், பஸ்ஸு பிரயாணம், ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டரை கூப்பிட்ருக்காங்க, இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்கு. என்னம்மா அப்படின்ட்டுருக்கார். வந்து இந்த ஜன்னலை திறந்துவிட்டு போ அப்படின்னு. சரின்னு பக்கத்தில் இருந்த ஜன்னலை திறந்துவிட்டு அவர் போயிட்டார். பக்கத்தில் இருந்தாமல் உடனே இங்கே ஆயா மறுபடியும் ஆயான்னு கூப்பிட்டுருக்கு. வந்து என்ன இந்த ஜன்னலை மூடிவிட்டு போ அப்படின்ட்டுருக்கு. மூடிவிட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது, வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டர் கூப்பிட்டு, என்ன இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்தம்மா தபாரியா அந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன் அப்படின்ட்டுருக்கு. அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர்.
என்னடா பெரிய ரொம்ப விஜயன் கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகப்படாதா அப்படின்னு. அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் பீடி குடிச்சிட்டு வரான். அவர் கூட்டிருக்கான் அந்த ஆள், அந்த கண்டக்டர் இங்கே வாயா அங்கே என்ன தகராறு அப்படின்னு. அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு, அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா அவன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான். சட்டையெல்லாம் கட்டி போட்டு பீடி குடிக்கிறோம், பீடி புகையை ஊதி விட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லையா, அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தால் செத்து போவேங்குது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது, நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள், இதுக்கு ஏன்யா கவலைப்படுறேன், நான் சொல்கிறத கேள், நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிவிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதி விட்டு சொன்னானா, கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை, அந்த அம்மா செத்து போவோம், அப்புறம் திறந்து வை, இந்த அம்மா செத்து போவோம், நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு கோவம் வந்துட்டது கண்டக்டருக்கு, நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொடுவ, அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னா, கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட. அப்புறம் இதுதான் அந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம், இப்படிலாம் ஆகும். அதனால தான் அவன் அவ்வளவு ஒன்றுமே வேண்டான்ட்டு கடைசி பெஞ்சதில் போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம். குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு, குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கணும். கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு மனித உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளை அடிக்கலாமா, ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்பூச்சி தயார் பண்ணலாம், ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இந்த கொழுப்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 8 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம், அதுமாதிரி ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 2 அங்கல் 2 செய்யலாம், இவ்வளவுக்கும் விலை போட்டால் 42.50 ரூபா. இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை. அது எப்போ அது ஒசரும்னா, அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இருக்கிறப்போ, அதுவும் செத்து போனால் அதுவும் கிடையாது, செத்து போனால் அதுவும் குறைஞ்சிரும். மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, செத்ததுக்கு அப்புறம் விலை கூடும். அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா உயிர் கோழி 50 ரூபா, உரிச்ச கோழி 60 ரூபான்னு போட்டிருக்கோம், செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா அதிகம். மனுஷனை வந்து நீ உயிர் மனுஷன் 42.50 ரூபா, செத்ததுக்கு அப்புறம் 52 ரூபானா நீயே வச்சுக்கிடாது எனக்கு எதுக்குன்ட்டு போட்டு. அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா, மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும். குடும்பத்தில் வந்து அந்த அந்த பாசத்தோடு வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே, அதுதான் இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம்தான். அதனால தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமையை, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமை அப்படி நிரூபிச்சோம். அதனால் சமூகங்கிறதும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு. மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க, மனித நேயம் என்ன, ஒரு கணவன் கணவனாக இருக்கணும், மனைவி மனைவியாக இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து மனிதன் மனிதனாக இல்லை, மனித நேயம் குறைஞ்சி போச்சு, இது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்கிறேன். இப்போ நாகரிகத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு இதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானான், ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான். ஒரு பெரியவர் கேட்டிருக்காரு, யாரப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவன் சொன்னான்னா, இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு, எனக்கு தூரத்து உறவுன்னு இருக்கான். சரி, தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னானான். கூட பிறந்தவனே அவ்வளோ தூரமாக போயிட்டான், 8வதாக பிறந்தான். அப்படி இருக்குது குடும்ப உறவுகள்ங்கிறது. இப்போ சில இதெல்லாம் இப்போ ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கும். விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது. அதான் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்து தான், சிவன் கோயிலில் அந்த புறாவெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு, அந்த மாடத்தில், சிவன் கோயில் மாடத்தில் புறாவெல்லாம் கூடியிருந்துருக்கு. உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ஊரில் திட்டம் போட்டாங்க, சிவன் கோயிலுக்கு வெள்ளடிக்க ஆரம்பித்தாங்க. வர்ணம் பூசை ஆரம்பித்ததும் அந்த அதுக்கு சாரம் கட்டுவாங்கல்ல, இந்த குச்சியெல்லாம் வச்சு சாரம் கட்டுவாங்க. உடனே இந்த புறாவெலாம் என்ன பண்ணிச்சான், இனிமேல் நம்ம இங்கே வெள்ளடிக்கிறாங்க, கும்பாபிஷேகம் வருது, நம்ம இங்கே குடியிருக்க முடியாது, எதுத்தாப்பில் எங்கே போகலான்னு பார்த்துருக்கு. இந்த உயரம் கோபுரத்தில் இருந்த புறாவெலாம், எதுத்தாப்பில் ஒரு மாதா கோயில் இருந்திருக்கு சர்ச்சு, அங்கே சில மாடங்களில் புறாவெலாம் இருக்குது, சில மாடம் இருக்குது. உடனே நம்மளாம் அங்கே போடும் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் புறப்பட்டு இந்த மாதா கோயிலுக்கு போயிடுது. அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோடு சேர்ந்து இதுவும் குடியிருந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் என்னாச்சு, அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டுது,
கிறிஸ்துமஸ் வந்ததும் சரி இங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மறுபடியும் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளிவாசல் இருந்தது எதுக்கு, அங்கே இருக்கிற மாடத்தில் போய் அங்கே குடியேறிட்டது எல்லாம். அங்கே போனால் அங்கே ரமலான் மாதம் வந்து ரம்சானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மூணு செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு எங்கே போகலான்னு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ளே இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சான், முடிஞ்சிருக்கு அங்கே போடுவோம் எல்லாரும்னு சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டுது. அங்கே போய் மாடத்தில் அதை குடியிருந்துட்டுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில், பூமியில் எல்லாம் ஒருத்தனை ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான், குச்சி எடுத்து ஒருத்தனை ஒருத்தன் சுட்டுக்கிறான், ஒரே கலவரம் சத்தம், ஒரே மத கலவரம் வந்துட்டுது கிராம ஊரில். அப்போ புறாவெல்லாம் மாடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டு தான், இது என்ன இந்த மனுஷனுக்கு என்னாச்சு, இந்த மனுஷனுக்கு என்னாச்சு அவன் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறானே அப்படின்னு கேட்டு தான். ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டு தான், அம்மா புறா. இப்போ அம்மா அந்த புறா சொல்லித்தான், மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ருக்கு, இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான். அப்போ அந்த புறா சொல்லித்தான், அந்த பாருமா நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேர், இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர், பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர். அந்த மனுஷன் அப்படி இல்லை, அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான், அங்கே மாதா கோவில் இருந்தான்னா கிறிஸ்தவன்னு சொல்லுவான், பள்ளிவாசலில் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான். அப்போ குஞ்சு புறா அது என்ன இப்படி பண்ணுறாங்க மனுஷங்க, இப்போ அவங்கள விட நம்ம வசதி போல்ருக்க, நம்ம தேவலாம் போல்ருக்க அப்படின்னு தான் அந்த குஞ்சு புறா. அப்போ அந்த தாய் புறா சொல்லித்தான், உண்மை தான், அதனால தான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம், அவன் கீழே நிற்கிறான் இன்னமும் அப்படின்னு சொல்லித்தான். இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது, சமுதாயம்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம், அது இந்த புறாகிட்டேருந்து மனுஷன் கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்குது இன்றைக்கி மனுஷனுடைய நிலைமை, அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டியிருக்குது. மிருகங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நாம் குடும்பத்தில் வந்து என்னென்னா, இப்போ இந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, ஒரு இப்போ ராமர் லட்சுமணர் கதை சொல்லுவாங்க, அதாவது ராமரும் பரதனும் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசில், சின்ன வயசில் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே ராமர் வந்தாராம், வந்து கோசலை அவங்க அம்மா மடியில் கோசல மடியில் சோர்ந்து போய் உட்காந்தாராம், சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கார். அப்போ அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம், ஏன்ப்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கார். அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. ராமன் சொன்னான்னா, என் தம்பியோட நான் பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் பரதன், அவன் வந்து ஜெயிச்சுட்டான், நான் தோத்துட்டேன், என்னை வந்து அவன் ஜெயிச்சுட்டான், அவனுடைய வெற்றி வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, தம்பியோட வெற்றி அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பற்றி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பரதன் வந்திருக்கான், அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா மடியில் உட்காந்துருக்கான், நீ ஏப்பா நீ தான் ஜெயிச்சுட்டியாமே நீ என்னத்துக்கு மறுத்தப்பட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. அப்போ வரதன் சொன்னானா, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு, தோத்துட்டார், அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குது, உண்மையில் அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, எனக்காக விட்டு கொடுத்தாரு அதனால் நான் வருத்தப்படுறேன்னா. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், இப்படி தான் தம்பியினுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது, அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைக்குது, இப்படி தான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா அப்படி தான் குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக சொல்லுவாங்க ராமாயண கதை. அதே போல் இதில் வரும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் பாத்திமாவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், அசன் உசைன் ரெண்டு பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள், பாத்திமா அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள். அசனும் உசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள். இந்த அம்மாவுக்கு அதை பார்க்குறாங்க, ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ தகராறு போல் இருக்கு, ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லித்தான், இந்த பாருப்பா நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இது மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகன் சொல்லியிருக்கார் தெரியுமா உனக்குன்னு அந்த அம்மா சொல்லித்தான். அப்போ அந்த தம்பிக்காரர் சொன்னாராம், உசைன் சொல்லியிருக்கார், அதுவும் எனக்கு தெரியும், அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருனா, அந்த ரெண்டு பேரில் யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ, யார் முதல்ல முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா. அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் அசனும் உசைனும் இருந்திருக்கிறார்கள். அந்த பாசம்தான் குடும்பத்தில் வேணும், குடும்பத்தில் அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும், அம்மா பிள்ளை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தாய் அம்மாவுக்கு வந்து எப்போதுமே பிள்ளைங்கள் வந்து அம்மா பக்கம்தான் இருக்கும், அம்மா பிள்ளைங்க தான் அதிகம்,
இதில் அவர் பெரிய நீதிபதி இருந்தார். சென்னையில் உண்மையாக நடந்தது. சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி, அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல, கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றிவிட்டு அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக அப்படி கொண்டாடிவிட்டு ராத்திரி நடு ராத்திரிக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு மணிக்கு. அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு, உள்ளே போச்சு நீதிபதி இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லேன்னு நின்றுட்டு இருந்தது தான். அப்போ அது வந்த உடனே பலார்னு அரைஞ்சி விட்டாங்களாம் அந்த அம்மா, ஏண்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன், என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே தானே, பலார்னு அரைஞ்சி விட்டாங்க. உடனே அவர் கலங்கி போய் அழுதாரான் மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க, ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க அதனால் உன்னை உங்கள் அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம் நீதிபதி, இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன், எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும், இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாகிட்டுதே பலம் குறைஞ்சிட்டுதேன்னு நினச்சி அழுதேன் அப்படின்னு இருக்காராம். அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள பாசங்கிறது. இதே போல் நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார். ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு இருக்கு படுக்கையில் இருந்த அம்மா. இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர், ஒரு உடனே ஓடி போய் ஒரு குவளையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார். முன்னா அந்த அம்மா அதுக்குள்ளே தூங்கி போச்சு. இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறார். விடிஞ்சு போச்சு. விடிகிற சமயத்தில் அந்த அம்மா முடிச்சு பார்க்குது, பையன் தண்ணியோட கையில் வச்சுட்டு நிற்கிறார். ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோடு நின்றுட்டு இருக்கிறியா எனக்கா அப்படின்னு. அப்போ அந்த அவர் சொன்னாராம், ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டீங்க, உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன், ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினச்சேன், அதனால் எழுப்பலை, தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனால் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞராக வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டினாங்களாம். அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீன் மார்க்கத்தில் பெரிய ஆளானது, அதாவது ஷர்புதீன் யாஹியான்னு ஒருத்தர், அவர் பெரிய இஸ்லாமிய பேரறிஞராக வந்தார். இப்படி அம்மா பேரில் பாசமாக உள்ளவங்கள்லாம் இருந்தாங்க நிறையா. அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான். அதனால தான் அந்த கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு என்ன, பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான், அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான். இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது தான் முதல் தடவையாக இந்தியாவை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன். அதுவும் உங்கள் ஊருக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பல வார்த்தைகள்லாம் சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவும் நானே அவருக்கு எழுதி கொடுத்தது. இவ்வளவு விவரமாக அவர் சொல்லுவார் என்று தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்துருப்பேன். அதனால் அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு யாரும் பொன்னாடையெல்லாம் போத்துகிற பழக்கம் எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை, யாரும் போத்துறதில்லை, நானாக போய் பேசிட்டு வருவேன். இப்படிப்பட்ட பொன்னாடைகள் இங்கே ரொம்ப அபூர்வமாக போத்துனது, அதுவும் இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியம், அது குளிர் அதிகமாக இருக்கிறது. நான் காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு சில இடங்களில், இதெல்லாம் கௌரவத்துக்காக போற்றப்படுகிற பொன்னாடை, காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு. நாங்கள் இந்தியாவில் மாதம் ஒரு முறை இப்படி போத்திக்குவேன். அது யாருன்னா எனக்கு இந்த முடி வெட்டுகிற நண்பர்கிட்ட. அப்படி போத்தி கொள்வது வழக்கம் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டிருப்பார்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சரி நம்ம இனிமேல் உடம்பு பூரா கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவோம் இங்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டார். இங்கே தான் அவர் கடிபடாமல் இருக்கிறார். அவரை ரொம்ப அவருடைய சிந்தனை வந்து வித்தியாசமாக நான் பார்த்து அவருடைய புத்தகத்தை எப்பொழுதுமே இது மாதிரி புத்தகம் வெளியிடுன்னா அவங்க வெளியிடுற புத்தகத்தை பரீட்சைக்கு படிக்கிறது மாதிரி படிக்கிறது.
அப்பதான் அதை பத்தி விவரமா தெரியும்னு சொல்லி படிச்சு வச்சுக்குவேன். அவர் புத்தகம் அது மாதிரி ஆரம்பத்துல சொன்னது மாதிரி செய்திகளை கவிதையாக்கி இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, செய்திகளை கூட கவிதையாக்கல, செய்திகள் ஏற்படுத்தின உணர்வுகளை அவர் கவிதையாக்கி இருக்கிறார். செய்தி அப்படியே கவிதையாக்கி போடல. இப்போ அது மாதிரி இப்போ ஒரு இதுல எங்கேயோ ஒரு இடத்துல பவுன் கிடைக்குது பூமியில, காங்கோவிலே எங்கேயோ பொண்ணு கிடைக்குதுன்னு மனிதர்கள் சல்லடை போட்டு அலசுகிறார்கள்னு ஒரு செய்தி. யாரோ மண்ணில் பொண்ணு கிடைக்குது தங்கம் இருக்குன்னதும் மனிதர்கள்லாம் போய் கும்பலாக சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இது செய்தி. இதை இவர் பார்க்கும்பொழுது நானும் சலிச்சு சலிச்சு பார்க்குறேன், ஒரு மனுஷன் கூட கிடைக்கலையே அப்படிங்கிறார். அதான் அதை அப்படியே செய்தி ஆக்கலை. இவர் வந்து அதை தன்னுடைய உணர்வுகள், அதாவது தமிழில் கவிதை எழுதுறதுக்கு கொடுத்து வைக்கணும் ரொம்ப. என்ன காரணம்னா, மொழியியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழியெல்லாம் தெரிஞ்சவங்க, மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 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 கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில் கவிதை எழுதுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வைக்கணும், தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை. அந்த வெளிநாடு போனவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த இது நான் நயாகரா போய் அமெரிக்காவில் நயாகரா பார்த்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்னிட்டு பேசும்போது சொல்லுவாங்க, அங்கே நயாகராவில் நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சிருக்கிறாங்களாம். அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த ஊரில் தமிழ் எழுதி வச்சிருக்கிறீங்களேன்னா, உலகத்திலேயே பெரிய அருவி இது, அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய மொழி தமிழ், அதனால் எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து இங்கிலீஷில் தான் எழுதி வைக்கிறோம் நம்ம, அது ஏன்னா அது இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் அப்படி எழுதினா தான் கௌரவமாக பார்க்குறாங்க, அதனால் அதனால் அப்படி எழுத வேண்டியிருக்கு. வெளியூரில் அதே மாதிரி சில நாடுகளில், ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மோட்டோ பார்த்தா, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது அவங்களுடைய கொள்கையா, அதை அதை அப்படியே எழுதி வச்சுருக்கிறாங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்க. அதை விட சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு. சர்வேயர் செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து நாசாவிலேருந்து விண்கலம் போச்சு. அப்போ என்னன்னா, அங்கே மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள், நாகரிகத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அப்படி இருந்தால் அவங்க எந்த மொழியில் பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகத்தில் சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்கேருந்து அனுப்பினாங்க. இதில் ஏதாவது ஒரு மொழி புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதாவது பதில் சிக்னல் வரும், அங்கே இருக்கிறவங்க நம்ம விட மேலே முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி. அப்படி சர்வேயரில் இங்கேருந்து விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகளில் தமிழும் ஒன்று. ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்கே யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ பழமையான மொழிங்கிறதுனால. அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள், 10 கட்டளைகள், அந்த ஒலிவ மலையில் 10 மொழிகளில் கல்வெட்டு மலையில் பொறிக்கப்பட்டிருக்கு, அதில் தமிழ் மொழியிலையும் பொறித்திருக்கிறார்கள். இப்படிலாம் கேள்விப்படும் பொழுது அது பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊரில் பொறிக்கலையேங்கிறது தான் கவலை. அப்படி நிறைய கேள்விப்படுகிறோம் அதை பற்றி. அப்படிப்பட்ட தமிழில் கவிதை எழுதுகிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காரு. அவருக்கும் அதை அவங்க அம்மையார் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னு, அவங்க அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாஸ்தவம்தான். நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவி தான் காரணம். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும்பொழுதுலாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு எப்படியோ ஒரு வகையில் உதவி பண்ணுறது தானே, அதுவும் ஒரு உதவி தான், செய்யாமல் செய்கிற உதவி. அதனால் அவர்களை இந்த நிலைமையிலும் நான் ரொம்ப நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன். நானும் என்னுடைய நான் ரெண்டு நண்பர்கள் நாங்கள் ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம், உங்கள் ஊர் அழகை பார்க்கறதுக்காக வந்தவர்கள். அதே நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்புக்கு வந்து அன்பழகனவர்களையும் சந்திக்கிற வழக்கு, அவரும் ரொம்ப அழகானவருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது, ஊர் மட்டும் இல்லை அவரும். அதில் என்ன பொறாமன்னா, அவருக்கும் 60 வயசு, எனக்கும் 60 வயசு. என்னன்னா யாரும் அதனால் என்ன எனக்கு நான் வரும்பொழுது அவர் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டே வந்தேன். ஏன்னா அவர் பக்கத்தில் நான் உட்காந்தா எனக்கு ரொம்ப வயசானது மாதிரி தெரியுது. நல்ல வேளையாக என்னை தனியாக கொண்டு போய் அங்கே உட்கார வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நேற்று வரும்பொழுதே நானும் நண்பர்கள் ரெண்டு பேரோட வந்தேன். இப்போ பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற வீரபத்ரன் என்கிற அண்ணாச்சி அவர் வந்திருக்கிறார். 3 பேர் வந்தோம். அவர்கிட்ட தான் கேட்டேன், என்னாச்சு இவருக்கு 60 வயசுனா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். அவர் பார்த்துதோம் இருக்கோம்னாச்சு, அது நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அது அது அவர் இப்படித்தான் பாரு, நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா சந்தேகமாக தான் இருக்கு, ஏன் அதை பார்க்க வேண்டாம்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம் இன்னும் ஒரு 5 குறைஞ்சிட்டு வயசு அப்படின்னு.
நேத்து பார்த்ததை விட இன்னொரு 5 வயசு குறைஞ்சிட்டு அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டோம் நாங்கள். அது ரொம்ப அபூர்வம், அழகாக அது மனசு சுத்தமாகவும் விட்டு அழகாக இருந்தால் தான் முகம் அழகாக இருக்கும், அது உள்ளத்தில் இருக்கிறது தான் மனசில் வரும் அந்த தெளிவான சிந்தனை. அந்த சிரிப்பு அவர் பார்த்தார், ஏன்னா வயசு குறையறதுக்கு எனக்கு சந்தேகம், எப்படி இவர் குறைஞ்சது நேற்றை விடனா வயசு குறையறதுக்கு இது வரைக்கும் யாரும் மாத்திரை கண்டுபிடிக்கல, மாத்திரை கத்துட்டு சாப்பிடுவாரோ அப்படின்னாரு.